அனைத்து கால்நடை வளர்ப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனிமல் கிங்டம்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வெள்ளாடு வளர்ப்பில் மூன்று வகையான வெள்ளாடு வளர்ப்பு இருக்குது. அந்த வெள்ளாடு வளர்ப்பில் ஒரு வளர்ப்பு நம்ம நண்பர் தெரிஞ்ச நண்பர் வந்து கிடாய் குட்டிகளாக வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளாடு வளர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக மக்கள் வந்து வளர்க்குறாங்க. மூன்று விதம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெட்டையாடுகள் ஒரு 10 பெட்டையாடுகள், ஒரு கிடா ஆடுகள், அப்படி ஒரு செட்டாக வாங்கி அதிலிருந்து குட்டிகள் எடுத்து அதிலிருந்து இனப்பெருக்கம் பண்ணி அந்த குட்டிகளை விற்பனை செய்கிறது மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கிறது, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி பண்டிகைகளை கணக்கு பண்ணி அந்த பண்டிகைகளுக்காக ஆடுகளை வளர்த்து விற்று அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கிறது, அது ஒரு வகை. இப்போ இன்னொரு வகை என்ன அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 3-5 மாதத்துக்குள்ள குட்டிகளாக வாங்குவாங்க, கிடா குட்டிகளாக வாங்குவாங்க. அந்த கிடா குட்டிகளை வந்து ஒரு 5 மாதம் வளர்த்து விற்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கிடா குட்டிகளை வாங்குவாங்க, திரும்ப வளர்த்து விற்பாங்க, இப்படி ஒரு வகை இருக்குது. இதிலே ரொட்டேஷ்னல் மெத்தேடுன்னு சொல்லி ஒன்று உண்டு. ரொட்டேஷ்னல் மெத்தட்னா எப்படின்னா, இப்போ இன்றைக்கி கிடா குட்டிகள் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு 6 மாதத்தில் விற்கிறதா கணக்கெடுத்துக்கிட்டோம்னா, கிடா குட்டிகள் வாங்கி 2 மாதத்தில் திரும்ப ஒரு செட்டு ஒரு 20 ஆடு வாங்கணும், திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 20 செட்டு வாங்கணும், மொத்தத்தில் ஒரு 3 செட்டு வச்சுருக்கணும். 3வது செட்டு வாங்கும்போது ஒரு 2 மாதத்தில் மொதல் வாங்கின ஒரு 20 குட்டிகளை விற்கிற தன்மையில் இருக்கும். இதெல்லாம் ரொட்டேஷனில் உள்ள ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க கிடாயாடுகளாக மட்டுமே வாங்கி வளர்க்குற ஒரு மெத்தட். அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர் ஐயா, வணக்கம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சண்முக சுந்தரம், ஊர் மரக்கூடஸ் தான். நான் வந்து கிடா குட்டி வாங்கி வளர்த்து விற்றுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போது இந்த கிடா குட்டிகளாக வாங்கி வளர்த்து விற்கிற தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. 4 வருஷத்துலேயும் வெறும் கிடாய் குட்டிகளாக வாங்கி தான் விற்கிறீங்க? கிடா குட்டி மட்டும் வாங்கி வளர்த்து விற்கிறீங்க. ஸோ இப்போ எந்த ஸ்டேஜில் உள்ள கிடாய் குட்டிகள் வாங்குவீங்க நீங்கள்? 4 மாதம் 5 மாதம் உள்ள குட்டிகளை, 4 மாதத்துலேருந்து 5 மாதம் உள்ள அதை அந்த கிடாய் குட்டிகளை வாங்கி ஒரு 6 மாதம் வளர்த்து விற்பீங்க, அப்படிதானே? 6 மாதம் வளர்த்து விற்போம். வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதம் வளர்த்து விற்பீங்க. அப்போ நீங்கள் விற்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே உள்ள கிடாய்களாக இருக்குள்ள? இப்போ இதில் இருக்கிற எல்லாமே 1 வருஷத்தில் உள்ள கிடாய்கள் தானா? எல்லாமே 1 வருஷத்துக்குள்ள. இந்த பெரிய கிடாய்கள் வந்து 1 வருஷம் இருக்கும், மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பெரிய கிடாய்கள் 1 வருஷம், மற்றதெல்லாம் அதுலேருந்து கம்மி தான். கம்மி தான். சரி சரி சரி. ஆனால் எல்லாமே நல்ல ஒரு வளர்ப்பாக இருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கவனிப்புனால வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தீவன பயிர்கள் போட்டு யாராக கொடுத்துக்கிட்டு, சரிங்க. தீவன பயிர் அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன தீவன பயிர்கள்லாம் நீங்கள் இந்த ஆடுகளுக்காக போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? தீவன பயிர்னா அகத்திக்கீரை. அகத்தி, இந்த அகத்தி எல்லாம் உங்களுடைய தானா? இந்த இதில் உள்ள அகத்தி எல்லாம் உங்கள் தான். வேற அந்த நாத்து கோயபஸ் 29 ஒரு புல் ரகம், ரைட்டு. அதெல்லாம் இப்போ ஒரு அட்வான்ஸ்டான வளர்ந்த ஒரு புல். வேலி மசால்னு ஒரு வேலி மசால். சரி, இந்த மூணும் போட்டு தான் நீங்கள் இந்த ஆடுகளுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க ஐயா. அதுபோக மேய்ச்சல் முறையில் நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஆடுகளை மேய விடுறீங்க? மேய விடலாம் காலையில் ஒரு மணி நேரம் சும்மா அப்படி வெளியில் அந்தட்டுங்கிறதுக்காக விடுவோம். சரி, சாயந்தரம் ஒரு மணி நேரம் வருவோம். ஓகே, காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், இவ்வளோதான் வேலையை மொத்தத்தில் மேய்ச்சல். இது போக வேறு என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள்? வேறு விவசாயம். விவசாயம் தான் முக்கிய தொழில் உங்களுக்கு? இது வந்து ஒரு பகுதி நேர ஒரு வேலை தான். சரி, இந்த பகுதி நேர வேலையிலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க? சரி சரி சரி. இப்போ நீங்கள் ஆடுகள் வாங்கி நீங்கள் அப்படி ஃபுல் நேரமாக மேய்க்காமல் பகுதி நேரமாக மேய்ச்சிட்டு அதுக்குண்டான தீவனங்களை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கீங்க. அதுபோக விவசாயத்தை முழு நேர தொழிலாக பண்ணுறீங்க. சரிங்க. இப்போ இந்த பகுதி நேர வளர்ப்பில் வந்து உங்களுக்கு போதுமான ஒரு லாபம் இருக்கா? எப்படி அந்த தொழில் நல்ல லாபமான தொழில் தான்? நல்ல லாபம் இருக்குது. லாபம் இருக்குன்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் லாபத்தை எப்படி சொல்ல வரீங்க? இப்போ 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா குட்டி? 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஒரு 5 மாதத்தில் 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போ விற்கிறது வாங்கினதுலேருந்து ஒரு 5 மாதம் கழித்து விற்கிறீங்க. ஒரு 10-11 ரூபா வரைக்கும் போகும். 11 ரூபா. அப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்குங்கன்னா 6000 ரூபா ஒரு ஆட்டுக்கு லாபம் இருக்குது. 5 மாதம் அப்படிங்கிறது குட்டிக்கு 1 மாதத்துக்கு 1000 ரூபா லாபம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 20 குட்டி வச்சுருக்கீங்க, அப்படி தானே? இப்போ 20 குட்டின்னா உங்களுக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 20000 ரூபா ஒரு மாதத்துக்கு இந்த 20 குட்டியிலேருந்தும் லாபம் இருக்குது. இதுவே நீங்கள் முழு நேரம் பகுதி நேரமாக இல்லாமல் முழு நேரமாக செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 50 ஆடு ஒரு ஆள் வளர்த்துடலாமா?
விவசாயமும் விட்டுறக்கூடாதுன்றக்காக விவசாயம் பண்றீங்க, நல்ல விஷயம்தான். அது போக இந்த விவசாயத்திலயுமே ஆடுகளுக்கு உண்டான விவசாயமா நீங்க பண்றத நானும் பார்த்தேன். கொஞ்சம் இடத்துல வந்து ஆடுகள் பண்றீங்க, போட்டு இது பண்ணிக்கிறோம். இப்போ வேற என்ன விவசாயங்கள் பண்றீங்க? வேற வந்து சோளம் போட்டிருந்தா இப்போ அடுத்து நெல் அந்த மாதிரி விவசாயங்கள் பண்றீங்க. சரி சரி, இப்போ நல்ல ஒரு தொழில. 20 ஆட்டுக்கே உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 5 மாசம் தான் இது, திரும்ப ரொட்டேஷன்ல திரும்ப வாங்குவீங்க? திரும்ப வாங்கணும், வித்துட்டு உடனே வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழில் தான். அது போக அறிவியல் ரீதியான அணுகுமுறை அப்படின்னு சொல்ற பட்சத்தில் என்ன நீங்க இதுக்கு பின்பற்றீங்க? அறிவியல் ரீதியானா குறப்புழு மருந்து, தடுப்பூசி, அந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்களா? நாங்கள் குட்டி வாங்கின உடனே வந்து இந்த கிருமி மருந்து, குடல் புழு மருந்து வாங்கி கொடுத்துருவோம். சரி, கொடுத்தாதான் நம்ம கொடுக்குற இறை வந்து உடம்புக்கு வந்து சேரும். சரி, அதுக்காக நாங்கள் அதை வாங்கி கொடுப்போம். அப்புறம் வந்து இந்த மழை சீசன் வர பண்ணி தடுப்பூசியும் போட்டுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு சிறந்த முறையில் ஒரு அறிவியல் ரீதியான அணுகுமுறையும் ஐயா பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் ஒரு சக்ஸஸ் ஆக முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டானபடி குடற்புழு மருந்து கொடுக்குறாங்க, தடுப்பூசி கொடுக்குறாங்க. அறிவியல் ரீதியான ஒரு அணுகுமுறையில் இறையும் அவங்களுடைய தீவனத்தையும் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த அகத்தி, அப்புறம் வேலி மசால், அப்புறம் இந்த கோயப்பஸ் 29லாம் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தீவனம்தான், ஆடுகளுக்கு தேவையான சத்தான தீவனம்தான். எல்லாத்தையும் ஒரு சிறந்த முறையில் பண்ணுறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷ கடாய்கள்லாம் இவ்வளோ உயரமாக வருமானு கூட இவ்வளோ தூரம் நல்லா வளர்த்துருப்பாரா அப்படின்னு தெரியல. வேறு யாரும் வளர்த்துருந்தா அவ்வளோ வளர்த்துருப்பாங்களான்னு தெரியல. அவ்வளோ நல்ல முறையில் வளர்த்துருக்காப்புல. இப்போது இந்த கடாய்கள்லாம் எத்தனை மாதம் கடாயா இது? இது ஒரு 7-8 மாதம் இருக்கும். 8 மாதம் கடாயின்னு. சரி, இது விற்கிறதா இருந்தால் என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? இதை விற்கிறதா போவோம், 10 ரூபாய்க்கு போவோம். 10 ரூபாய்க்கு போவோம்னா சரி, இந்த கடாயெல்லாம் என்ன ரேட்டுக்கு போவோம்? இதெல்லாம் வந்து 14 ரூபா வரைக்கும் போவோம். 14 ரூபா வரைக்கும் தனியாக கொண்டு போனால் 14 ரூபா. இந்த கருப்புக்கு தனியாக ஒரு விலை உண்டு, அதோட பெருசு. அது போக இந்த கருப்பு கடாய்களை அப்படின்னு பார்க்கும்போது, கருப்பு கடாய்களை கோயில்களுக்கு இங்கே உள்ள சுற்று வட்டார பகுதிகளில் வந்து கோயில்களுக்கு ஒரு காணிக்கையாகவோ அவங்க நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காகவோ கருப்பு, சுத்த கருப்பு கடாய்களை விரும்பி வாங்கும்போது கூட ஒரு 1000 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வச்சு யோசித்து இந்த தொழிலில் இறங்கணும். ஒரு சுத்த கருப்பாக வளர்த்தா அதில் ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு கடாயில் கிடைக்கும் அப்படின்னு இறங்கலாம். சுத்தமான கிடா குட்டிகளாக வாங்கி வளர்க்கலாம், அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நல்ல லாபங்கள் இருக்குது. நீங்கள் இந்த தொழிலில் இறங்கும் போது என்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக இவங்கள மாதிரி பண்ண வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லதாக, ஒரு நல்ல விஷயம்லாம் நீங்களும் நல்ல முறையில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது இன்னொரு விஷயம் ஐயா, ஃபுல்லாக கிடா குட்டிகளாக போட்டு வளர்க்குறீங்களே, இப்போ இந்த கிடா குட்டிகள் எல்லாம் இனப்பெருக்க பண்பு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு குட்டிகள் மேலே ஒரு குட்டி தாவுறது, அந்த மாதிரி இப்போ இனப்பெருக்க சிந்தனைகள் வரும்போது அவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் இடைஞ்சல் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து உடையடிச்சு விட்டு வளர்க்கலாம், அப்படி வளர்த்தா அதுவும் வளர்க்கலாம். இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மதி அப்படியே கொஞ்சம் பெரிய கடாயெல்லாம் கழிச்சு விடலாம். இப்போது எங்கள் ஊர் சைட்லலாம், எங்கள் ஊர்னால் நமக்கு ஊர் வந்து பசுவந்தன் அந்த பக்கம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஊர், எட்டையாபுரம் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடையடிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உடையடிக்கிறது இந்த காய அடிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி தான் போட்டு வளர்ப்பாங்க. அதில் அதனால் என்ன உபயோகம் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஆடு ஒன்றோட ஒன்று மேலே ஏறி விழுறது, தாவுறது, இனப்பெருக்க சிந்தனை வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படுது. குட்டிகள் இதை விடவும் நல்லா உயரமாகவும் வளருது, கொஞ்சம் உடல் அமைப்பும் நல்லாயிருக்கும். ஏன் இந்த ஏரியாக்களில் அதை யாரும் மக்கள் அப்படி உடையடிச்சா வாங்க மாட்டுறாங்களா? கோயில்களுக்கு வாங்குறது வந்து வாங்க மாட்டாங்க. ஆமாம், கோயில்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், கோயிலுக்கு வாங்குறது மட்டும் அது வாங்க மாட்டாங்க. கோயில்களுக்கு நம்ம நேர்த்தி கடன் செலுத்த போகும்போது அந்த உடையடிச்ச கடாயை வாங்க மாட்டாங்க. மற்றபடி கறிக்கு இறைச்சிக்காகலாம் வாங்கும்போது அந்த உடையடிச்ச கடாய்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடையடிச்ச கடாய்களுக்கும் உடையடிக்காத கடாய்களுக்கும் இறைச்சியில் எந்த விதமான வித்தியாசங்களும் வரப்போகிறதில்ல. இறைச்சி எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே சுவையாக தான் இருக்க போகுது. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இது வந்து உடைய அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் உடல் வாகுவாகவும் இருந்திருக்கும், நல்ல உயரமாகவும் இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக பண்ணை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வகையில் ஒரு பண்ணையை லாபகரமாக கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த வகை இந்த வெள்ளாடுகள் வளர்ப்பில் மூணு வகைன்னு சொன்னால, மூணு வகையில் இப்போ நம்ம பெட்டையாடுகளாக வாங்கி அது கூட ஒரு கிடாயை போட்டு அதை இனப்பெருக்கம் பண்ணி
இனப்பெருக்கம் பண்ணோம்னா அதோட குட்டிகளை தான் நம்ம வந்து விற்பனை செஞ்சு அதன் மூலமாக வருமானம் பண்ண முடியும். அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து நம்ம பண்டிகைகளை கணக்கு பண்ணி இந்த ரம்ஜான் முஸ்லீம்கள் பண்ணுற ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகைக்கெல்லாம் நல்ல ஒரு விலை உண்டு. அதுபோக கிறிஸ்மஸ்க்கு நல்ல விலை உண்டு. இப்போ தீபாவளி பொங்கலுக்கு நல்ல விலை உண்டு. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்களை கணக்கு பண்ணி அப்படி ஒரு கடாய் வளர்ப்பு பண்ணலாம். இல்லை அப்படின்னா எல்லா சமயங்கள்லேயுமே நமக்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடியது ஒரு பகுதி நேர தொழிலாக வெள்ளாடு வளர்ப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிடாய் குட்டிகளாக வாங்கி வளர்க்குறது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு முறையில் நமக்கு பண்ணை பொருளாதாரத்தை முன்னேற்றதாக இருக்கட்டும், நம்மளுடைய தனி மனித பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடியதாகவும் இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுலேயுமே நீங்கள் ஒரு நம்ம ஐயா இப்போ பார்த்தவர் வந்து அறிவியல் ரீதியாக நல்ல ஒரு அணுகுமுறை பண்ணுறாரு, கரெக்டான முறையில் தடுப்பூசி பண்ணுறாரு, குடற்புழு மருந்து பண்ணுறாரு, அதுக்குண்டான தீவனங்களையும் பண்ணுறாரு. ஆனால் ஒரு முழு நேர தொழிலாக இதை பண்ணலை. அவர் காலையில் ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம், இது தான் இவருக்கு வேலை. நீங்கள் ஒரு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவராங்களா இருந்தாலும், வேறு எதுவும் சுயதொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும், ஒரு சைட் பிஸ்னஸாகவும் பகுதி நேர தொழிலாகவும் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் ஒரு நல்ல லாபகரமான ஒரு விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நீங்கள் இவர் பண்ணுற மாதிரி கிடாய் குட்டிகளாக வாங்கி வளர்க்குறதா இருந்தால், இந்த உடையடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, உடையடிக்கிறதுங்கிறது இங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜில் உடையடிக்கிறது இல்லைனா காய் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கேஸ் ஸ்டேஷன் பண்ணுறது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பண்ணி வளர்த்திங்க அப்படின்னா கிடாய் குட்டிகள் நிறைய வளர்க்கும் போது வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இவ்வளோ கிடாய்கள் நிற்கிற இடங்களில் ஒரு ஒரு கிடாயும் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிடும், ஒன்று கொம்பு உடச்சிக்கிடும், ஒன்றோட ஒன்று மேலே ஏறி தாவும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பண்ணையில் வந்து பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உடையடிக்கிறது இல்லைன்னா கேஸ் ஸ்டேஷனில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பண்ணி கிடாய் குட்டிகள் வளர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபமாகவும் இருக்கும், நமக்கு பொருளாதார இழப்பு இருக்காது அப்படிங்கிறது இன்னொரு கருத்து. அதுபோக நீங்கள் கோயில்களுக்கு வளர்க்குறீங்க, கோயில்களுக்குன்னு தனியாக வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணால், இந்த மாதிரி கருப்பு கிடாய்களை விரும்பி வாங்குவாங்க கோயில்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி மொத்தமாக விடக்கூடாது, தனித்தனியாக கெட்டி போட்டு வளர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடுகள் சண்டை போடுறது அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். நம்ம எதுக்காக வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம், இப்போ நம்ம கோயில்களுக்கு கொடுக்கறதுக்காக வளர்க்குறோமா, அதுக்கு அதை நோக்கம் பண்ணி நம்ம விற்பனைக்கு வளர்க்குறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பண்டிகைகளை கணக்கு பண்ணி விற்கிறோம் அப்படின்னா காய் அடித்தா வாங்கிக்கிடுவாங்களா அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கலாம். இல்லை நம்ம பண்ணையை பெருக்கணும், நம்ம ஆடுகள் குட்டி போட்டு அதிலிருந்து குட்டிகளை உருவாக்கி அதிலிருந்து அப்படி உருவாக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து லாங் ப்ராசஸ். இப்போ இவர் பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு மெத்தடு, குறுகிய காலத்தில் அதிக வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு. இப்போ இவர் சொன்ன கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 கிடாய் வாங்கியிருக்கிற, ஒரு ஒரு கிடாய் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறப்பில் ஒரு 5 மாதத்தில் ஒரு ஒரு கிடாயிலிருந்தும் ஒரு 5000 ரூபாய் லாபம் வந்திருக்குன்னா ஒரு கிடாயிலேருந்து 1000 ரூபாய் வருமானம் மாதத்துக்கு இருக்குது. ஸோ 20 கிடாய்க்கு 20000 ரூபா, 50 கிடாயாக இருந்தால் 50000 ரூபா மாச வருமானம். 50000 ரூபா அப்படிங்கிறது இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தால் மட்டுமே ஒரு 50000 ரூபா சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்க்க முடியும். அந்த 50000 ரூபாய் நம்ம ஈஸியாக வாங்கிட முடியாது, ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளாட்டு கிடாய் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல தொழில் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வெள்ளாட்டு கிடாயிலுமே ஒரு பகுதி நேரமாக தான் பண்ணுறாரு, முழு நேரமாக பண்ணால் இன்னுமே நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இந்த வெள்ளாட்டு வளர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போது நீங்கள் தொழிலில் ஈடுபடணும், புதுசாக தொழில் தொடங்குறணும், வெள்ளாடு வளர்ப்பில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்ல சக்ஸஸாக வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வெள்ளாடு வளர்ப்பில் இருக்கிற மெத்தடுகளிலே சிறந்த மெத்தடு இந்த மெத்தடு தான். இப்போது கிடாய் குட்டிகளை 3 ரொட்டேஷனாக வச்சு வளர்த்து விற்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ 3 ரொட்டேஷன் அப்படின்னா, இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 கிடாய் வாங்குறீங்க, ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப ஒரு 20 கிடாய் வாங்கணும், அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து திரும்ப ஒரு 20 கிடாய் வாங்கணும். ஸோ அந்த 3வது செட்டு வாங்கி ஒரு 2 மாதத்தில் மொதல் செட்டை நம்ம விற்பனை பண்ணிடணும். அந்த விற்பனை பண்ணுற காசை வந்து அப்படியே எடுத்து நம்ம திரும்ப புது செட்டு வாங்குறதுக்கு ஒரு 20 கிடாய் வாங்குறதுக்கு உபயோகம் பண்ணிக்கிட்டு மிச்ச காசை நம்ம வந்து வேறு வகைக்கு உபயோகம் பண்ணிக்கலாம். ஒரு 1 வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் முதலீடு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாகவே லாபம்தான். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த விஷயங்கள். வெள்ளாட்டு வளர்ப்பிலே வந்து இந்த கிடாய் குட்டிகள்லாம் வாங்கி வளர்க்குற ஒரு மெத்தட் வந்து நல்ல சிறந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த கிடாய் குட்டிகளாக வாங்கி வளர்க்குற ஒரு முறையாக இருந்தாலும்
அதில் ஒரு சிறப்பான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அறிவியல் ரீதியான ஒரு வளர்ப்பு முறை என்ன அப்படின்னா, இப்போ குடற்புழு மருந்து தடுப்பூசி போட்டு வளர்க்குறது, இதுதான் அறிவியல் ரீதியான முறைகளில் முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த மெத்தட்கள்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கிடாய் குட்டிகள் வளர்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் பெறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.